வெல்கம் டு ஃப்ளேவர் அண்ட் மோர் சேனல். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் சாதம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 டம்ளர் பொன்னி அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டேபிள்ஸ்பூனு பாசிப்பருப்பு, 3 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டேபிள்ஸ்பூனு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் சொரக்காய் சாதம் செய்ய விருப்பப்படுறீங்களோ அந்த அரிசியில் செஞ்சுக்கலாம். இப்போது அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி 1 30 நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போது சொரக்காய் சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். 1/2 டீஸ்பூனு ஜீரகம், 1 டீஸ்பூனு சோம்பு, 1 டீஸ்பூனு மிளகு, 1/2 டீஸ்பூனு தனியா, 6 வரமிளகாய், 1 10 பீஸு பூண்டு, இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இதில் கருவேப்பில் பூண்டை தவிர்த்து மற்றதையெல்லாம் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கடைசியாக பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1/3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்திக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வர்றப்ப நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நான் மீடியம் சைஸு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் 1 மீடியம் சைஸு சொரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்திக்கலாம். சொரக்காயை கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா குழஞ்சிரும். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போக 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கழுவி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் அந்த சொரக்காய் மசாலாவோட சேர்த்திக்கலாம். இப்போ அரிசி பருப்பு சொரக்காய் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். அப்போ 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த தண்ணி சேர்த்துறப்ப உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இது நல்லா கொதி வர்றப்ப 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 விசில் வரட்டும். இப்போ சுவையான சொரக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சொரக்காய் சாதம் நல்லா உதிரியாக வந்திருக்குது.
சூடான சொரக்காய் சாதத்தோட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ளேவர் அண்ட் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.